தன்னம்பிக்கையை வளர்க்கிறது எப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கும் கீழே உள்ளவங்களை பார்க்கும்போது நாம் எந்த அளவுக்கு அவங்களோட முன்னேறி இருக்கிறோங்கிற எண்ணம் வரும், அவங்களுடைய கஷ்டத்தை நம்மளால் தீர்க்க முடியுமான்னு நினைக்கும்போது நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். புரியுதுங்களா? அதில் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு கரேஜ் வந்து ஃபீட் ஆகுது. அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் கிடைக்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு கரேஜாக இருக்குது. பார்க்க அது மூச்சில் பிறக்கும் வேகம் தேர்வில் தோல்வி கண்டதும் குறைந்து விடுகிறது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதாங்க அதில் விஷயம். உலகம் தழியது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு ரொம்ப சூப்பராக படிக்கிறது, அதுக்கப்புறம் சரியாக படிக்காமல் இருக்கிறது, வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆர்வமாக போகிறது, ஒரு தோல்வி அடைஞ்சோன்னு தூண்டு விடுறது, இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் இயற்கையாக தான் சொன்னேன். கேடும் பெருக்கமும் இல்லை, இது எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் மறுபடியும் அந்த லைனை பிடிச்சி படிக்க உட்கார பாருங்க, அதில் தான் உங்களுடைய பவர் என்னன்னு தெரியுது. மிகச்சிறந்த பவர் அதுதான். கீழே விழுந்தா நம்ம எந்திரிக்கிற பாருங்க, அதில் தான் நம்மளுடைய பவர் இருக்கு. அதோட வேகம் குறையும். அப்படி வேகம் குறையும் போது நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னும் ஒரு ஸ்பெக்டா எந்திரிக்கிறதுக்கு தேவையான ஒரு சூழலை நம்மகிட்ட வேணும். இத்த விட்டா நான் வருவேன், நான் எங்க நிராகரிக்கப்பட்டனோ அந்த இடத்துல நான் ஒரு பெரிய ஆளா இருப்பேன். இன்னைக்கு நீங்க காகிதமா நீங்க நினைக்கிறீங்க, ஒரு நாள் நான் மேல பறக்கும்போது எல்லாரும் அண்ணாந்து பாப்பீங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு வேணும். முன்பை விட வேகமா, முன்பை விட உயரமா, முன்பை விட ஒரு சாதனையாளனா நான் எந்திரிச்சு வருவேன் அப்படின்னு நம்ம நினைக்கலன்னா நம்ம வாழ்க்கையில சக்சஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? இந்த உலகத்தோடு நம்ம வந்து புரிந்து வாழ்றது, ஒரு தேர்வோட நம்ம புரிந்து வாழ்றது ஒரு அறிவுடைமை. அதுல திடீர்னு ஒரு கஷ்டம் வந்த உடனே காணாம போயிடுறதும், அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டா படிக்கிறதும் காணாம போறதும் அந்த மாதிரி இல்லாம ஒரே போல மலரை போல நம்ம என்ன செய்யணும், ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ வந்து தோல்வியில் ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம வருத்தப்படலாம், ஆனால் தோண்டு போயிடக்கூடாது. சரியா? அதை தெரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே லைஃப்பில் நம்ம எந்த பாடத்தை கற்றுக்கிட்டாலும் இட்ஸ் ட்ரைலர், இட்ஸ் டீசர் தான் நினைக்கணும். இன்னும் மெயின் பிக்சர் இருக்குது. என்னோட தகுதி திறமை என்னங்கிறது வினை திப்பம் ஒருவனது மன திப்பம். அதை விட உன் மன உறுதி கூடிச்சுன்னா அதை விட சக்ஸஸ் நீங்கள் அடைய தான் போகிறீங்கன்றத மனசில் வச்சுக்கோ. கால்ஃபுர் வந்து தாங்க படிக்கிறான், அதனால தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எங்கே படிக்கிறாங்க, எங்கெங்கே கேட்குறான் அப்படின்னு மாதிரி அப்படி தான் இருக்கிற பசங்கள்லாம் ஜாலியாக இருக்கிறானுங்க. ஒன்று ப்ரெஷரில் இருக்கிறான், ரெண்டு கேட்டகரியாக இருக்கிறான் படிக்கிறவன். ஒன்று கவலையாக படாமல் படிக்கிறான், இன்னொருத்தர் ரொம்ப ஜாலியாக இருக்கு, ரொம்ப ப்ரெஷராகிக்கிறான். நான் ஏன் கேட்குறேன், முன்னாப்பா என்ன என்ன ஆகிட போகுது, இப்போ ஸ்கூல் பாடத்தை தான் திருப்பி படிக்க சொல்கிறாங்க, காலேஜில் படித்தது தான் திருப்பி படிக்க சொல்கிறாங்க, புதுசாக போய் ஒரு பாதையை போட்டு வரலாம் யாரும் சொல்லலை, அந்த பாதையில் ஏற்கனவே பல பேர் போயிருக்கிறாங்க. ஏன்னா போகிற பாதையும் ஏற்கனவே போனவன் போகிற பாதை, அப்போ அது முடியும் அப்படின்னு நல்லாவே தெரியும். படிக்க சொல்கிறதும் ஏற்கனவே படித்தது திருப்பி சொல்ல சொல்கிறாங்க. இதில் நான் வந்து மகத்தான சாதனை செய்ய போகிறேன்னு ஓரளவுக்கு, இது பயங்கர மோட்டிவேஷனாக வந்து யானை வச்சு எழுப்பி விடுற அளவுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய சாதனையெல்லாம் இல்லை ராசா, இது நல்லா இருப்பேன். ஆனால் அவனுக்கு அந்த மோட்டிவேஷன் தேவைப்படுது. அவனுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது, பரியது கூறுங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதாக்குறின். இவ்வளோ பெரிய கஷ்டமான பரிச்சனா என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு யாரடா சொன்னது கஷ்டமான பரிச்சைன்னு. நான் தான் திருப்பியும் சொல்கிறேன், இது ஃபியூச்சர், இதை கடமை நினைக்காம கொஞ்சம் கடந்த காலத்தை திரும்பி பார்க்க போகிறான், இதான் சக்ஸஸ் ஆக போகுது. அவ்வளோதான். அந்த நேரத்தில் ஒழுங்காக செயல்படலாம், இந்த நேரத்தில் எவ்வளோ டேலண்டாக இருக்கும் நம்ம, அந்த ஏஜுக்கே அதாவது கஷ்டம், இந்த ஏஜில் நம்ம ரொம்ப மெச்சூர்டு, அதனால ஈஸியாக படிக்கலாம். ஓகே, படி 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 படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி, கற்பவை கற்கும்படி, கற்கத்தான் வேண்டுமப்படி, கல்லாதவர் வாழ்வதைப்படி, அறம்படி பொருளைப்படி, அப்படியே இன்பம்படி, பிறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி. கடந்த காலத்தை மறப்பது எப்படின்னு கேட்குறாங்க. கடந்த காலம்னாலே ஓல்ட் இஸ் கோல்டு. அதில் கஷ்டப்பட்டாலும் சந்தோஷம், சந்தோஷமாக இருந்தாலும் சந்தோஷம். ஸோ அதனால் கடந்த காலத்தை பற்றி ஃபீல் பண்ணுறவன் வந்து ஒரு மூடன், எதிர்காலத்தை நினச்சி ஃபீல் பண்ணுறவனும் மூடன். ஏன்னா எதிர்காலத்தை சரி பண்ண தான் நிகழ்காலத்தை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அப்போது நிகழ்காலத்தை ப்ரெசன்ட் லைஃபை பாருங்கள். சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ங்கிறது ஒவ்வொரு நாளை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது தான் இருக்குது. இன்றைய கதைக்கு நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கணும். கடந்த கால அனுபவங்கள், தந்த தோல்விகள், தந்த காயங்கள், அது மறக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். இருந்தாலும் காயங்கள் குணமாக காலங்கள் காத்திருக்கணும். ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் அதை நம்ம சேஞ்ச் பண்ணி வர முடியும். அதனால சீக்கிரம் அதை சேஞ்ச் பண்ணுங்க. நிறைய நேரங்களில் எனக்கே தெரியும் நம்ம ஏன் வந்து இவ்வளோ உயர்வான சிந்தனைகளை பேசுகிறோம், அந்த அளவுக்கு நம்ம தகுதியானவங்களா, ஏன் இப்படி பேசுகிறோம் அப்படின்னா, சொல்ல வேண்டியது நம்ம கடமைங்க. புரியுதுங்களா? நம்ம குழந்தைங்களை பாருங்க, நம்மளால ஆக முடியாத விஷயங்கள்லாம் அவங்களோட கொண்டு வந்து திரும்பிப்போம். அவங்க வராங்க பாருங்க, வரலன்னா பரவாயில்ல. முன்னாடியெல்லாம் நான் வந்து ஆரம்பித்த புதுசில், வந்து இன்ஸ்டியூட் ஆரம்பித்த புதுசில் ஏதாவது இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுவேன், நல்லது கெட்டது சொல்லுவேன். ஒருத்தனுக்கு சொல்லவே கேட்க மாட்டான், அடுத்தவனுக்கு சொல்லவே கேட்க மாட்டான். பத்தாவதா ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு சொல்ல மாட்டாரா அப்படின்னு காத்துட்டு இருப்போம். நம்ம ஒன்பது பேர்கிட்ட சொல்லி சோர்வு அடைஞ்சிட்டோம்னா அந்த பத்தாவதா ஒரு ஆள் என்னை வழி கேட்ட இந்த மாதிரி ஒரு ஆள் வரமாட்டாரா வழி காட்டுறதுக்குன்னு இருப்பார். அதனால நான் என் முயற்சியை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் தொடர்ந்து நல்லது கெட்டது சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இன்னைக்கு நான் பார்க்குறேன், அந்த பத்து பேரில் யாராவது ஒருத்தர் தான் நான் அவன் சொல்கிறத கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, ஒம்பது பேர் நீங்கள் சொல்லுங்கள் சார் நான் கேட்குறேன் சார்ன்றாங்க. இது தன் தாய் தந்தையருக்கு கூட கொடுக்காத மரியாதை. இது இந்த மரியாதையை நம்ம வந்து வீணாக்கிடக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம நல்ல விஷயங்களை விதைச்சிக்கிட்டே இருப்போம். நிச்சயமாக அது வந்து முளைச்சா மரம், இல்லையே உரம், அது வீண் போகாது. அப்படிங்கிறதுனால தான் நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கணும். இதுக்கு எனக்கு மிகப்பெரிய துணையாக இருக்கிறது எங்களுடைய ஐயா தான், வள்ளுவர் தான். அந்த புத்தகத்தை தவிர வேறு எந்த புத்தகமும் படிக்கிறதுல ஆர்வமே இல்லை.
தேவையும் படலை. நானும் நினைப்பேன் நிறைய பேர் நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க, அதையும் கொண்டு வந்து சேர்க்கணும்னு. ஆனால் இந்த போதையிலிருந்து மீண்டு வர முடியல. அதனால வேற புத்தகங்கள் படிக்கிற ஆர்வமே வரமாட்டாங்க. நம்மளை அறியாமலே வந்து நம்ம எடுத்து எடுத்து சொல்லுவாங்க இல்லையா. சமீபத்தில் வந்து வெங்கடேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம எம்பி இருந்தார் பாருங்க, மதுரையில் ஐயா வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்தை அவங்க எவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கிறாங்களோ நிச்சயமாக வந்து அந்த புத்தகத்தால் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த புத்தகத்தால் அவங்க வாழ்க்கையினுடைய பலன் அவங்க அடைவாங்க. அதை நான் சீக்கிரமே கண்டுபிடிச்சி தான் உணர்ந்தேன்னு சொன்னாங்க. அதே போல தான் அதை கேட்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது, நான் அப்படி ஒரு தேடி கண்டுபிடிச்ச பொக்கிஷன் தான் திருவுருள். அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம லைஃப் வந்து நிச்சயமாக சக்ஸஸ் தான். அதே போல் உங்களுக்கும் ஏதோ ஒரு புத்தகம் இருக்கும், அந்த புத்தகத்தை தயவு செஞ்சு கண்டுபிடிங்க. அது உங்களுடைய நிறைய கேரக்டரை வந்து மறுபடி மறுபடி என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் மனசுக்கு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி உங்களை கரெக்ட் பண்ணி மேலே கொண்டு போகும். நல்ல புத்தகங்கள் நிறைய வாசிங்க, அது ரொம்ப அவசியமானது, விட்டுடாதீங்க. ஐயாக்கு என்னுடைய நன்றிகள். ஏன்னா என் மனசில் இருக்கிற விஷயங்களை அவர் அவ்வளோ அழகாக சொன்னால் தான் அனுபவத்தினுடைய இதுங்கிறது. இடுக்கட்படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர். ஒரு நல்லவன் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நிச்சயமாக தன்னுடைய தன்மானத்தை அடமான வைக்க மாட்டான். ஒருமையுள் மகளிரை போல பெருமையும் தன்னைத்தான் கண்டொழுகின் உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் உண்டு. ஒரு பெண்ணுக்கு எப்படி கற்போ அது போல ஒரு அரசு ஊழியனுக்கு ஹானஸ்டா இருக்கிறது. அவன் காசை வாங்கிட்டானா அவனுக்கு கற்பு போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். அந்த பெருமை அவனை விட்டு போயிடுச்சு, அதை நிறைய பேர் உணர மாட்டேன்றாங்க. பெண்ணுக்கு கற்பு போயிடுச்சு, தான் பிள்ளைக்கு போயிடுச்சு, தான் பொண்டாடிக்கு போயிடுச்சுன்னா கத்துறான்ல ஐயோ ஐயோ ஐயோன்றாங்களே. அதே போல தான் நேர்மையா வேலை பார்க்குங்கிறது ஒரு கற்பு மாதிரி தான், அதை விட்டுட்டோன்னா அது கற்பு போன மாதிரி தான். இதை மொதல் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும். ஒருமையுள் மகளிரை போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஈன்றால் பசி காண்பாலாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் என பெத்த தாய் அவ இல்லைனா இந்த உலகத்தில் நம்மளே இல்லை. அப்படிப்பட்டவ பசியில் வாடினாலும் சான்றோர்கள் பழிக்கக்கூடிய ஒரு செயலை நம்ம செய்யக்கூடாது, அதுதான் முக்கியமான விஷயம். கடிந்த கடிந்தோராடு செய்தார் இருக்கு, மற்றவங்க தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு செயலை நம்ம செய்யக்கூடாது. ஊழல்னாலே ஊழல் கூட்டல் விதிமுறைகளுக்கு அல்லாதது, அது என்னைக்கு தான் இருந்தாலுமே அது வந்து நமக்கு கேடுதான். பிறரை அழ அழ வைத்து நம்ம பெற்ற செல்வம் நாம் அழ அழ நம்ம விட்டு போயிடும், அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் நல்ல வழியில் சேர்த்த செல்வம் இன்னைக்கு நம்மகிட்ட விட்டு போனாலும் நாளைக்கு ஒரு நாள் நம்ம வாங்கி கொடுத்த அந்த பேர் நம்மளை விட்டு போகாது. இதை மனசில் எல்லாரும் வச்சுக்கிட்டாங்கனாலே காசு வாங்கணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. நம்ம மனசு அப்படி இருக்கணும், அது மட்டும் பார்த்துக்கணும். வேலைக்கு போய்கொண்டே படிக்கிறது சம்மந்தமான ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நேற்று கூட, நீ காலையில் கூட போட்டிருந்தேன் பாருங்கள். வீடியோனா நான் அதை பேசும்போது போட்டிருந்தேன். கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுங்கள், கம்மியாக படித்தா கூட போதும். உடனே நாளைக்கு ஒரே நாள் நைட்டில் ஒபாமாவ முடியாது, நம்ம எல்லாரோட சேர்ந்து முன்னேறோம். அந்த யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பசங்களை பார்க்கணும், ஃபேமிலியை பார்க்கணும், வீட்டு வருமானத்தை பார்க்கணும், ஆடு மாடை பார்க்கணும், விவசாயத்தை பார்க்கணும், சுற்றி இருக்கிற சமுதாயத்தை பார்க்கணும். இவங்களுக்காக தான் நம்ம இவங்க முன்னாடி தான் நம்ம ஜெயிச்சு காட்டணும்னு நினைக்கிறோம், இவங்களுக்காண்டி தான் ஜெயிச்சு காட்டணும்னு நினைக்கிறோம் அப்படின்றப்ப இவங்களோட சேர்ந்து படிக்கிறது ஒரு வரம். அதை வரம்னு நீங்கள் நினைங்க. குன்றின் மீது ஏறக்கூடிய சிரமங்களை அந்த குன்றின் மீது ஏறி நின்று இந்த உலகத்துக்கு உறக்க சொல்லணும்னு சொல்லுவாங்க. நான் வேலை பார்த்துக்கிட்டே படித்து பாஸ் பண்ணேன்னு பாஸ் பண்ணிட்டு சொல்லு, உன்னே பார்த்து மாதிரியே வேலை பார்த்துட்டு படிக்கிறவங்களுக்கு நீ ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பேன். அந்த இன்ஸ்பிரேஷனுக்காகவே நீ படி, அதுதான் முக்கியமானது. நீங்கள் அப்படி தான் நிறைய பேர் சாதிச்சுட்டு இருக்காங்க. நம்மளோட கஷ்டப்படுற நிறைய பேர்லாம் சாதிச்சுட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டுலாம் படிச்சு ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம ஒருவேளை காரணம் சொன்னோம்னா நம்ம சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்துட்டு இருப்போமே தவிர எந்த முன்னேற்றமும் வராது. என்ன மட்டும் போதாது, அந்த எண்ணத்தை முயற்சியாக கன்வெர்ட் பண்ணுங்க, மினிமமாவது ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொன்னேன், ஒரு நம்மளால 2 மாதம் 8 மணி நேரம் 16 மணி நேரம் படிக்க முடியாது. ஆனால் 4 மாதம் 8 மணி நேரமும் கூட படிக்க முடியாமல் போகலாம். ஆனால் 8 மாதம் 4 மணி நேரமும் இல்லை 16 மாதம் 2 மணி நேரமும் படிக்க முடியும். கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுங்க, உங்களுக்கானது வரும். இந்த தொடர்ந்து வேலை பார்த்துட்டு படிக்கிறவங்க இந்த ரிவிஷன் மெத்தட் மட்டும் ப்ராப்பராக வச்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக வேலை பார்த்துக்கிட்டே யூபிஎஸ்சி எக்ஸாம் கூட கிளியர் பண்ணலாம்.